ஒரு அறிக்கையை பார்த்தேன். அறிக்கையில் திராவிடம் இல்லை, தமிழ் தேசியம் இல்லை, இந்திய தேசியம் இல்லை, மதவாதம் இல்லை, என்ன இருக்குன்னு. அப்போ விஜய்கிட்ட கொள்கை உறுதி இல்லை, என்ன கொள்கைன்னு அவருக்கே தெரியல. இதுதான் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம். இல்லை அவருக்கு அரசியல் புரிதலே இல்லாமல், அரசியலை பற்றி ஒரு தெளிவு இல்லாமல், அவசரத்தில் அள்ளி தெளித்த கோலம். பெரியார் 3 மாதம் லீவெல்லாம் விட மாட்டார், அரசியல் மெடிக்கல் லீவுக்கெல்லாம் போக மாட்டார். மக்களுக்கு 2 வருஷம் பிரச்சனையும் இருக்காதா? ஆனால் பெரிய சாபக்கேடு என்னென்னா, இன்னும் விஜய் மக்கள் விரும்புகிறான். நான் ஒரு வங்கிக்கு போனேன், இந்த வங்கியில் இருக்கிற ஒரு பணியாளர், சார் விஜயை விமர்சனம் பண்ணாதீங்க சார், நான் யாருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை, மேடை போடுறது, கூட்டம் சேர்த்துறது, டீ வாங்கி கொடுக்கறது எல்லாம் என்னுடைய சொந்த காசு. அரசியலுக்கு நான் வந்தால் சொந்த காசு தான் செலவு பண்ணுவேன். 6 மாதம் சினிமாவில் நடிப்பேன், 6 மாதம் அரசியல் பண்ணுவேன், போட்டால் போடு ஒல்லிட்டு விடு. உண்மையாகவே அரசியல் அவர் வரணும்னு நினச்சிருந்தாலும் இப்போ களத்தில் இறங்கியிருக்கணும். ஒரு விஷயம் தள்ளி வைக்கிறது என்பதே பயம் காரணமாக தான், அச்சம் காரணமாக தான். இப்போது அந்த தேவைகள், அந்த அரசியல் விஜய்கிட்ட இருக்கானா? இல்லை. எம்ஜிஆரும் விஜய் ஒன்றாயிரம் அன்னைக்கு எம்ஜிஆரை தவிர ஹீரோக்கள் யாருமே இல்லை. வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இவர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இந்த மாதிரி விமர்சனங்கள் நிறையா வருது, அதெல்லாம் அவர் இப்போ இந்த இக்கு வைக்கலை அப்படின்னு சொல்லி வெற்றி கழகம் அதெல்லாம் விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவரோட அரசியல் நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது சார். இல்லைங்க, எதாக இருந்தாலும் மக்கள்கிட்ட பொது வெளிக்கு வந்துட்டிங்கன்னா உங்களை கடுமையாக விமர்சனம் வைக்கத்தான் செய்வான். ஏன்னா நீங்கள் பொது ஒழுக்கமாக நடந்துக்கணும். நம்ம அப்படியே 75 வருஷம் பின்னாடி போயிடும். காமராஜை யாரும் குறை சொல்ல முடியல, பெரியாரை சொல்ல முடியல, கக்கனை சொல்ல முடியல, ஜீவாவை சொல்ல முடியல. அது போன்ற ஒரு அரசியல்வாதியை மக்கள் தேட ஆரம்பிச்சிருக்கான். அப்போ இவர்கள் மீது இதை விட விமர்சனம் வரும், இது காலத்தின் கட்டாயம். இப்போ ஆரம்பிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் நிறைய செயல்பாடுகள், 2 கோடி தொண்டர்கள் அப்படின்றாரு, தமிழ் தேசியம் பேசுவாரா இல்லை மற்றபடி திராவிட கட்சிகளோட திராவிடம் பேசுவாரா, என்ன நினைக்கிறீங்க விஜய் அவர்களை பற்றி? இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு அறிக்கையை பார்த்தேன், அறிக்கையில் திராவிடம் இல்லை, தமிழ் தேசியம் இல்லை, இந்திய தேசியம் இல்லை, மதவாதம் இல்லை, என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியல. மதசார்பின்மை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அறிக்கையில் ஒரு 6 பக்க அறிக்கை, அதில் எதையுமே குறிப்பிட்டு இது இவருக்கான அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையே. நீங்கள் திருமாவளவன் எடுத்துக்கங்க, அவர் ஒரு தலித் அடையாளம் இருக்குது, அது அதில் பிரித்து பார்க்க முடியுமா? வைகோ எடுத்திங்கன்னா ஈழ போராட்டம், திராவிட இயக்கம், சீமா தமிழ் தேசியம், ஈழ அரசியல், திமுக திராவிட அரசியல், அதிமுக ஜெயலலிதா கட்சி, கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்களுக்கான. இவர் என்ன கொள்கை, என்ன நோக்கம் கண்டுபிடிக்க முடியலையே. இவருடைய அடையாளம் என்ன? ஏதோ ஒரு இலக்கை வைய, இலக்கு இருக்கணும்ல, அந்த இலக்கை இல்லையே. அப்போது இது அவரை நீங்கள் அடையாளப்படுத்த அவர் தவறிவிட்டார். அடையாளப்படுத்தினா தான் உங்களுக்கான ஆதரவாளர் வருவான். இப்போ நான் ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர், தமிழ் தேசியம் பேசுனா நான் அவருக்கு ஆதரவு கொடுப்பேன், என்ன பேசுனா தெரியலன்னு வெளியே தான் பார்த்துட்ருப்பேன், இதான இயற்கை. அப்போ விஜய்கிட்ட கொள்கை உறுதி இல்லை, என்ன கொள்கைன்னு அவருக்கே தெரியல. இதுதான் விஜயுடைய தமிழக வெற்றி கழகம். அவர் 2026 தேர்தலெல்லாம் போட்டியிடுவேன்னு சொல்லிட்டு முன்னரே அறிவித்தது வந்து ஒரு ரொம்ப விமர்சனமாக பார்க்கப்பட்டது. இவர் வந்து மக்களை வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே வைக்கிறாரு. இப்போ இருக்க இளம் வாக்காளர்கள் அப்போ 2024 எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறதுனே தெரியாமல் குழம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இது ஒரு இப்போ 2024 தேர்தல் வரப்போகுது, ஒரு விளம்பரத்திற்காக முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அவருக்கு அரசியல் புரிதலே இல்லாமல், அரசியலை பற்றி ஒரு தெளிவு இல்லாமல், அவசரத்தில் அள்ளி தெளித்த கோலம். இப்போ ரஜினி எப்படி இப்படியே சொல்லிவிட்டு அரசியலுக்கு வராமல் போயிட்டார், அதே தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் என்பது ஒரு மனிதன் 24 மணி நேரம் சிந்திக்கக்கூடியது. பெரியார் 3 மாதம் லீவெல்லாம் விட மாட்டார், அரசியல் மெடிக்கல் லீவுக்கெல்லாம் போக மாட்டார். 24 மணி நேரமும்
சிந்தித்தவர் தான் தந்தை பெரியார். நீங்கள் அதே போல் கருணாநிதி 95 வயசு மரணம் அடைகிறவரை நம்ம நேராக பார்த்தோம். தள்ளுவண்டியில் போயிட்டு இருக்கும்போது கூட அரசியல் ரீதியாக தான் அவர் விமர்சனம் வரும். ஜெயலலிதா அதே கதை. அரசியல் யாருக்கு, ஜெயலலிதா வந்து குடநாடு போயிடும், குடநாட்டு இருந்தாலும் அறிக்கை வரும், குடநாட்டு இருந்தாலும் காலையில் விமானத்தில் எல்லா பத்திரிக்கையும் குடநாடு போய் சேர்ந்துடும். எனக்கு சரி, ஏன்னா என் பத்திரிக்கை கொடுத்துருக்கேன். தமிழா தமிழா பத்திரிக்கையை நீங்கள் அந்த ஜெயலலிதா பார்க்குற கட்டில் சேர்க்கணும். காலையில் முதல் விமானத்தில் கோயம்புத்தூர் போயிடும். சென்னையில் இருக்கிற எல்லா பதிப்பும், எல்லா புத்தகமும், எல்லாம் ஆமாம். 7 மணிக்கு போச்சுன்னா, 7 மணிக்கு போச்சுன்னா குடநாட்டுக்கு 1 மணி நேரத்தில் போயிடும். 8 மணிக்கு போயிடும் முதல் விமானம். சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு பேசஞ்சர் ஃப்ளைட் போகுது, அதெல்லாம் கட்டுப்பூரா போயிடும். கார் அங்கே நிற்கும், அந்த கார் எடுத்துகிட்டு எங்கே போயிடும், டெய்லி பேப்பரு எங்கே போயிடும், குடநாடு போயிடும். ஏன் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் இன்றைக்கி அந்த தினசரி பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுக்காக அந்த அம்மாட்ட ஒரு வாழ்த்து வாங்கணும்னு பூங்குண்டனை பார்த்து இந்த பேப்பரை கொடுத்து அனுப்பிச்சேன். தமிழா தமிழா பேப்பரை கொடுத்து அனுப்பிச்சேன். அப்போ அந்த அம்மா லைவாக இருந்தது. இருக்கிறதான் குடநாடே தவிர எல்லா பத்திரிக்கை நக்கீரன் ஜூவி ரிப்போர்ட்ரு சின்ன பத்திரிக்கை தமிழக அரசியல் தினத்தந்தி தினகரன் தினமலர் நமது எம்ஜிஆர் மக்கள் குரல் மாலை முரசு எல்லாம் போயிடும். 2-3 நேரம் நம்ம பத்திரிக்கை பார்த்துட்டு தான் அடுத்த வேலைக்கே போகும். அதுதான் அரசியல்வாதி. இவர் பேப்பர் பார்க்குறக்கு 2 வருஷம் ஆகுங்கிறார். இது எப்படி அரசியலாக இருக்கும், மக்களுக்கு 2 வருஷம் பிரச்சனையும் இருக்காதா? ஆனால் பெரிய சாபக்கேடு என்னென்னா, இன்னும் விஜய் மக்கள் விரும்புகிறான், விஜயை மக்கள் விரும்புகிறான். நான் ஒரு வங்கிக்கு போனேன், அந்த வங்கியில் இருக்கிற ஒரு பணியாளர், சார் விஜயை விமர்சனம் பண்ணாதீங்க சார், விஜய் தான் ஓட்டு போட போகிறேன். படித்த ஒரு வங்கி பணியாளர் சொல்கிறார். ஏன்னா திராவிட இயக்கங்கள் மீது இருக்கிற அழுக்கு வெறுப்பு அது யாருக்கு மாறுது, விஜய்க்கு மாறுது. விஜய் புது வரவு, ஒருக்க வாய்ப்பளித்து பார்ப்போம். இந்த எதிர்பார்ப்பு தான் இப்போ விஜய் களத்தில் நிற்கிறார். இது ஒரு தேர்தல் முடிந்த பிறகு எத்தனை வாக்கு வருது, எத்தனை சதவீதம், அடுத்த கட்ட நகர்வு என்ன, இல்லை தேர்தலுக்கே வர்றாரா, இல்லை அது தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணியாச்சா, 234 தொகுதியில் வேட்பாளரை போடுறாரா, இதெல்லாம் ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு தான் முடிவு செய்ய முடியும். கமலஹாசன் இதே மாதிரி தான், நான் வந்து எல்லா கட்சிக்கும் மாற்று அரசியல் வருவேன் அப்படின்றாரு. நேற்று மறுபடியும் நாங்கள் கூட்டணி அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நமக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி விஜய் மாறிடுவாரா? கமலஹாசனோட அரசியல் நிலைப்பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமலஹாசன் நேற்று வந்து ரொம்ப கோவப்படுறார். ஏன் கோவப்படுறாருன்னா, காங்கிரஸில் அவருக்கு சீட்டு பற்றி பேசவே இல்லை, திமுக கூட்டணி தவிர்க்குது. அதுதான் அவர் சொல்கிறார், நான் யாருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை, மேடை போடுறது, கூட்டம் சேர்த்துறது, டீ வாங்கி கொடுக்கறது எல்லாம் என்னுடைய சொந்த காசு. அரசியலுக்கு நான் வந்தால் சொந்த காசு தான் செலவு பண்ணுவேன். 6 மாதம் சினிமாவில் நடிப்பேன், 6 மாதம் அரசியல் பண்ணுவேன், போட்டால் போடு ஒல்லிட்ட விடு. ஏன்னா திமுக கூட்டணியில் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு சீட்டு உறுதியாக சொல்லப்படலை. இந்த கோபம் தான் அவருக்கு. ஏன்னா அவர் முழு நேர அரசியல்வாதியாக அல்ல, சினிமா இல்லைன்னு அரசியலுக்கு வர்றார். அவர் தான் முழு நேர அரசியல்வாதின்றது யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு சார். இல்லை அவர் அவருக்கு தெரியல, அவருக்கு பெரியார் அரசியல்வாதியா இல்லையா, கக்கா அரசியல்வாதியா இல்லையா, ஜீவா அரசியல்வாதியா இல்லையா, நல்லகன் அரசியல்வாதியா இல்லையா, காமராஜர் அரசியல்வாதியா இல்லையா, சொல்லுங்கள் அரசியல்வாதிகள். அப்புறம் அவருக்கு அரசியலே தெரியாது. இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்வது அதுதான், அரசியல் என்பது கருணாநிதி 95 வயசுங்க, நடக்க முடியல. புதுக்கூட்டம் பேசினாரா இல்லையா? அப்புறம் ஏன் ஓய்வெடுக்கலையே, எல்லா வெளியூர் போய் பேசினார். எந்திரிக்க முடியாது, நடக்க முடியாது, தள்ளு வண்டி தான். அந்த குரல் கேட்டாங்களா மக்கள்? அப்போ இவர் சொல்கிறாரு எல்லாம் பார்ட் டைம் அரசியல்வாதி. அப்படி அல்ல, இவர் பார்ட் டைம் அரசியல்வாதியை தவிர முழு நேர அரசியல்வாதி தான் மக்கள் அங்கீகரிப்பார்கள். இப்போ எம்ஜிஆர் அவர்களை மாதிரியோ ஜெயலலிதா அவர்களை மாதிரியோ அடுத்து விஜய் அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ கமலஹாசனை கம்பேர் நாங்கள் பண்ணல, விஜய் அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எம்ஜிஆர் பீக்கில் இருந்தபோது அரசியலுக்கு வந்தார், சினிமாவில் பீக்கில் இருக்கும்போது, அதே மாதிரி விஜய் அவர்களும் பீக்கில் இருக்கும்போது அரசியலுக்கு வர்றாரு. ஸோ அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மக்கள் அவரை ஏற்றுக்குவாங்களா அவ்வளோ சீக்கிரம்?
இல்லை அவர் முதல்ல ஒரு தேர்தலை சந்திக்கணும், சந்தித்தா மக்கள் வந்து அவர் அங்கீகரிப்பான். இப்போ தேர்தலையும் சந்திக்காமல் எப்படி மக்கள் அங்கீகரிப்பான்? அப்போ 2026 வாய்ப்புகள் இல்லை, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. உண்மையாகவே அரசியல் அவர் வரும்னு நினச்சிருந்தாலும் இப்போ களத்தில் இறங்கியிருக்கணும். ஒரு விஷயம் தள்ளி வைக்கிறது என்பதே பயம் காரணமாக தான், அச்சம் காரணமாக தான். நீங்கள் அந்த பயம் தைரியம் இல்லைன்னா களத்தில் இப்போ இறங்கியிருப்பார், தன்னுடைய வாக்கு 10% நிரூபிச்சிருப்பார். நிரூபிக்கக்கூடிய தெம்பும் திராணி இல்லாதனால சரிப்பா இன்னும் 2 தள்ளி போடுங்க பார்த்துக்குவோம். அப்போ அரசியல் தெரியல. மூப்பனார் 96 நம்ம நரசிம்மராவ் கூட்டணியில் இருக்கிற பொழுத ஒரே மாதத்தில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு சத்தியமூர்த்தி பவனில் கட்டவுட்டை தீ வைக்கிறான். அதிமுக காங்கிரஸ் இணைப்பாக விரும்பலை தோண்டேன். ஏர்போர்ட்டில் வர்றாரு தகவல் சொல்கிறாங்க. அப்படியே திரும்பி போய் கட்சி ஆரம்பித்து 20 ஜெயிக்கலையா? பாண்டிச்சேரியில் எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க, தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு ரங்கசாமி ஆதரவாளர்களுக்கு சீட்டு கொடுக்கல. தேர்தல் அறிவித்த பிறகு கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆனார் இல்லையா? ஒரு மாதத்தில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது 74 பாண்டிச்சேரியில் ஆளுங்கட்சி அதிமுக, தமிழ்நாட்டில் 77 ஒரே வருஷம் 1.5 பாண்டிச்சேரி ஆட்சியை பிடிச்சிட்டார். இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 2 ஆகுங்கிறார். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து ஒரு ஸ்டேட்டை எத்தனை வருஷம் பிடிச்சார்? 1 பிடிச்சார். தமிழ்நாட்டை 5 பிடிச்சார். அப்போது எம்ஜிஆருக்கு 72 கட்சி ஆரம்பித்தார், 77 முதலமைச்சர் ஆகிட்டார். அப்படி முதலமைச்சர் ஆவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசியல் அவருக்கு ஒரு திமுக ஆரம்பித்தது 49 18 அண்ணாவுக்கு ஆயிருக்கு. அண்ணா பெரியார்கிட்ட 15 இருந்தார். 35 அண்ணா பெரியாருக்கு அறிமுகமாகி 49 கட்சி ஆரம்பித்து 67 அரசியல் பிடிச்சார். அறிஞர் அண்ணாவுக்கு அரசியல் இருந்தது, சினிமா இருந்தது, அன்றைக்கி தேவையும் இருந்தது. அதே போல் எம்ஜிஆர் இப்போது அந்த தேவைகள் அந்த அரசியல் விஜய்கிட்ட இருக்கானா? இல்லை. எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றாயிர முடியாது. அன்றைக்கி எம்ஜிஆரை தவிர ஹீரோக்கள் யாருமே இல்லை. எதிர்முகம் சிவாஜி, அவர் அரசியலுக்கு வரமாட்டார், அவர் குணச்சித்திரம் வேடம். ரசிகர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய படம் எம்ஜிஆர் படம் தான். சிவாஜி படம் வந்து அழுதுட்டு போவான் ஆண்களும் பெண்களும். பாசம் மலர் இப்படி பாசமான படம் எடுப்பார். எம்ஜிஆர் படம் அப்படி இல்லை. டூயட் இருக்கும், வில்லத்தனம் இருக்கும், காமெடி இருக்கும், கலாட்டா இருக்கும். அப்போ அதனால தான் ரீச் ஆச்சு. இப்போது அதே போல் எம்ஜிஆருக்கு பின்னாடி ரஜினி, ரஜினிக்கு பின்னாடி விஜய். ரைட், ஓகே. ஆனால் எம்ஜிஆர் படத்தில் பூராமே வந்து அரசியல். எம்ஜிஆர் வந்தாலும் பின்னாடி திமுக குடி வரும். எல்லா படத்துலையும் இல்லை, அப்போ கட்சியில் தரமாட்டார். எம்ஜிஆர் படம்னால அதில் அரசியல் இருக்கும். எம்ஜிஆர் எவன் ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, எவன் படம் எடுத்தாலும் சரி, இவர் கதாநாயகனாக இருந்தால் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, உணர்ச்சி கொப்பளிக்கிற பாட்டு இருக்கும். இப்படி தான் விஜய் படத்தில் இருக்கா? ஒரு வாரமாக ஓடமாட்டேங்குது. எம்ஜிஆர் படம் 100 ஓடும். தமிழ்நாட்டில் இருக்கிற டூரிங் டேக்ஸ் பூரா ஓடும். 6 உழைக்கிற மக்கள்லாம், உழைச்சி களைச்சி விவசாய வேலை பார்க்குறவங்களாம் இப்போ சினிமாவுக்கு தேட்டரில் 40-60 படம் பார்த்த காலம் உண்டு. இப்போ இது போன்ற எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் ரசிகர்களை ஈர்க்க முடியாமல் படித்த மேல்தட்டு இளைஞர்களை நம்பி இவர் வர்றாரு. உண்மையாகவே இவருக்கு 20% வாக்கு வருமா? திமுக அதிமுக ரெண்டு பேர் 20% வாக்கு வாங்கி நிரந்தரமாக வச்சுருக்கான். அவனோட போட்டி போடணும், நீ 20% வரணும். வந்து தான் அடுத்த கட்டம் என்ன? நடுநிலையாளர் வாக்கை நீ கவரணும், அப்போ தான் ஆட்சிக்கு போக முடியும். திமுக அதிமுக ரெண்டு பேரும் 20% வாக்கு இருக்குங்க. ஆனால் யாருமே முதலமைச்சர் ஆக முடியாது. யார் நடுநிலையாளர் இருக்கான்ல? கம்யூனிஸ்ட்டு, தலித்து, முஸ்லீமு, கிறித்துவ, பெரியாரிஸ்ட்டு, அம்பேத்கரிஸ்ட்டு, இவன் ஓட்டு போட்டால் தான் நீ முதலமைச்சர் ஆக முடியும். திமுக ஐயா அவ்வளோ தெம்பாக இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தெம்பாக இருக்குது. ஏன்? எல்லா கூட்டணியும் அங்கே இருக்குது. 30% வாக்காளர்கள் யாரை நம்புவானோ அவங்க போகிற எங்கே இருக்கான்?
திமுக பக்கம் இருக்கு. கிறித்துவனும் முஸ்லீமும் 10% எங்கே இருக்கு இப்போ? திமுககிட்ட இருக்கு. எடப்பாடிகிட்ட இருந்தது அப்படியே திமுககிட்ட போயிடுச்சு. எடப்பாடி பிஜேபிக்கு போனார், முஸ்லீம்கள் திமுக போயிட்டாங்க. இது போன்ற ஏதாவது உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி நிரந்தரமாக வச்சுருக்கியா? இல்லை. ரசிகர் பூரா நீங்கள் விஜயகாந்த் இறந்தாருங்க, கூட்டம் வந்தது. எல்லாம் விஜயகாந்த் ஓட்டு போடுவானா? திமுக வந்தான், அண்ணாதிமுக வந்தான், ரஜினி ரசிகர் வந்தான், சீமா நாள் வந்தான். கம்யூனிஸ்ட்டு கூட நான் பார்த்தேங்க. விஜயகாந்த் ஓட்டு போடுவானா? போட மாட்டான். மரணத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு வருவது வேறு, ஓட்டு போடுவது வேறு. அனைத்து கட்சியும் வந்தாங்க அங்கே. திருமாவளவன் ஆட்களை பார்த்தேன், ராமதாஸ் ஆட்களை பார்த்தேன், எல்லாரும் ரசிகர்களாக. அதுக்கு ஒரே காரணம், சிவாஜி தமிழக முன்னேற்ற முன்னணி எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. அவர் சொந்த ஊர் சூரக்கோட்டை, சூரக்கோட்டை சொந்த ஊரில் அவர் அவர் பண்ண வீடு வச்சுருக்கார். அங்கே வராரு, வந்து எல்லாம் காரை நிறுத்தி தேர்தல் டைம் முடிஞ்சு போச்சு. 5 மணிக்கு எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, மைக்கெல்லாம் அவுத்தரணும். டீ கடையில் டீ சாப்பிட்றாருங்களா, 20 காரம் அவுட்டரில் டீ ஒன்று கொடுப்பா. அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குறான், ஐயா வணக்கம் ஐயான்னு டீ கடைக்காரன். ஐயா உங்கள் பணம் வந்தால் முதல் நாள் பார்த்துருவோம் ஐயா. சரி பார்த்து ஓட்டு போட ஐயா. ஓட்டு ரெட்டை இலைக்கு தான் ஐயா போடுவேன். ஆ அதிர்ச்சி ஆகிறார். என்ன என்ன சொல்கிற? ஆமையா உங்கள் பணம் முதல் நாளே பார்த்துருவோம் ஐயா, ஆனால் ஓட்டு ரெட்டை இலைக்கு தான் ஐயா போடுவேன். அங்கேயே கட்சியை கழிச்சு விடு கொடுக்க போயிட்டார். இதுதான் அரசியல். அரசியல் என்பது நீங்கள் பொதுமக்களை இருக்கக்கூடிய ஈர்ப்பு இருக்கணும். அது விஜய்க்கு இருக்கானே, ஏதாவது ஒரு தேர்தல் தான் முடிவு பண்ண முடியுமே தவிர, பொத்தாம் பொதுவாக பேசிகிட்டு இருக்கிறது 20%, 30%. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய், பாண்டிச்சேரி முதலமைச்சர் புஷி ஆனந்த், இதெல்லாம் நடக்குமா? நிரூபிக்கணும், மக்கள்கிட்ட நிரூபிக்கணும். மக்கள் வாக்களித்தால் விஜய் முதலமைச்சராகலாம், புஷி ஆனந்த் பாண்டிச்சேரி முதலமைச்சராகலாம். இதெல்லாம் நடக்குமான்னு பொது தெரிந்து பார்ப்போம். ஓகே சார், எங்களுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க, மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.